நாளியோ என்ன குதிச்சுட்டே இருக்க? ஓ, சாப்பிட்ற டைம் வந்துருச்சா? ஆமா, இதுக்கு சாப்பாடு வேற செய்யணும். சரி வா, அப்பாட்ட போய் கேட்போம். வாடி. என்னடா தம்பி, இந்த லியோவுக்கு சாப்பிட்ற டைவர் வந்துருச்சு, அப்பா வந்து குதிச்சுட்டே இருக்கேன். ஆமாடா, மன்னிக்கு என்னப்பா சோர் செய்யலாம்? இது என்ன பொதுவா ஈரல் தானே சாப்பிடுது? ஆமாப்பா. லியோ வா, லியோ நீ வா. இதுக்கு இது வரைக்கும் இதுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஈரல் வந்து மசிச்சு கொடுத்துருந்தோம். ஆமாப்பா, வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன செய்வோம் நம்ம? நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சிக்கன் நமக்கு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் ஒரு 70 கிராம் பக்கம் அதை சமைக்கலாம். சிக்கன் தவறு இது இருக்கு, இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரிப்பா. அப்புறம் அந்த கோசு காய் வந்து பீன்ஸ் கேரட் போட்டோம்ல முன்னாடி, இப்போ கோசு, இந்த கோசையும் என்ன இந்த சிக்கனையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது சாப்பாடு கொடுப்போம். சரிப்பா. ஃபர்ஸ்ட் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருந்த கோஸ் இருக்குல்ல, அதுல இருந்து பாரு, ஒரு 3 தலையை உருவிட்டேன். சரி, என்ன பண்றது? அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோம். இப்போ நல்லா சுருட்டி நாய்க்கு வெஜிடபிள்லாம் கொடுக்கலாமாப்பா? தாராளமா. ஏன்னா தெருவில் இருக்க நாயெல்லாம் கண்ட நரகளை திண்டு வளருது. ஆரோக்கியமாக வெஜிடபிளும் சிக்கன் இதை வந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா நைஸா இந்த மாதிரி வெட்டி. லியோவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பா, பசி மயங்க வந்துருச்சு போல. அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிறேன். நான் பசிக்குதா? சரி உக்கார் உக்கார். இங்கே லியோ அந்த சொல் பேச்சை கூட கேட்க மாட்டேன் பசியில். இங்கே பசி பசியில் கவனிக்க கூட முடியல பையனால். இப்போ வந்து இப்போ நம்ம 3 தாளையும் அந்த முட்டைக்கோஸ் தாளை எடுத்தோம்ல, மூணையுமே இப்போ வித்தியாச்சு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 150 கிராம், 100 கிராம்ல இருந்து 150 கிராம் உள்ள இருக்கும். 100 கிராம் வரும். மூணு தலை 100 கிராம் வரும். அந்த சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம் வரும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ரைட்டா? சரி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதுக்குண்டான பாத்திரத்தை தந்தவர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லியோவுக்கு அது குண்டாவை காணும், சின்ன குண்டாவில் தான் பண்ணிக்கணும். ஆமாம். இப்போ அது குவான்டிட்டி பத்தலை. என்ன குவான்டிட்டி பத்தலை, அதனால இதில் பண்ண போகிறோம். இதில் பாதி தான் வரும். நல்லா விஷமாக. சரி, இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சிடும். சரிப்பா. ஆரம்பிச்சிருவோமா? சரிப்பா. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த உடச்சட்டி வச்சுருவோம். இது வந்து ஒரு பாரு, ஒரு சின்ன செம்பு, இந்த செம்பு தண்ணி அப்படியே ஊற்றிடுவோம். ரைட்டா? சரி. இப்போ இந்த நம்ம வெட்டின காயை போட்டுரு, வெட்டின காயை போட்டுமா? இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த சிக்கன் துண்டையும் போட்டுருவோம். சரி. இது எவ்வளோ நேரம்ப்பா வேகும் சிக்கன் துண்டு? சிக்கன் துண்டு எல்லாமே மொத்தத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதிகபட்சம். சிக்கன் துண்டை போட்டுருவோம். போடு. ரைட்டா? இப்போ அதை போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? மஞ்சள் தூளும் ஜீரகமும் போடணும். எதுக்குப்பா? மஞ்சள் தூளும் ஜீரகம் மட்டும் தான் இதுக்கு மசாலா. உப்பு போடலையாப்பான்னு கேட்க மாட்டேன்ற? ஆமாம், போடணும்லப்பா, அப்போ டேஸ்ட்டாக இருக்கேன். நாய்க்கு நம்ம பொதுவாக நாய்களுக்கு வந்து உப்பு காரம் இது ஆகவே கூடாது. மஞ்சள் பொடி போடுற மாதிரி. ரைட்டா? மஞ்சள் பொடி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போனோம். சரி. ஜீரகம் போடுறோம். இப்போ ஜீரகம் தான் இந்த அளவுக்கு. சீரகத்தையும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். சரி. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பாடு, அதில் ஒரு 100 150 கிராம் சாப்பாடு போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டு கொடுக்குறோம். சரி, இது கொதிக்கட்டும். சரி. பாரு, இன்னும் கொதிக்கவே இல்லை. கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுவோம். சரி. சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர பசி, இன்றைக்கி ரிலேட் ஆகிடுச்சு. ஆமாப்பா. சரி, 5 நிமிஷம் ஃபேனில் உட்காரலாம். எப்படி இல்லை, ஃபேன் இல்லை. வாடியோ பா. ஆ, சொல்கிறா. அது வரைக்கும் லியோவுக்கு ஏதாவது கொடுப்புமா? ஆமாடா, இது எப்படி 1/2 மணி நேரம் ஆயிரும். பாவம் பசியில் அங்கே அங்கிட்டு தெரியுது. ஆமாப்பா. அந்த பிஸ்கட்டு நம்ம நம்ம நாய் சாப்பிட்ற மாதிரி பிஸ்கட் இருக்குல்ல, இந்த இங்க இருக்கு. அதை எடுத்து சும்மா ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கேன். அதுக்கு தான் சும்மா 2 கொடு. சரி. லியோ இங்கே வா. லியோ வந்து இப்போ சரியான பசியில் இருக்கான். இப்போ நம்ம சொல்கிற பேச்சை பூரா கேட்பேன், அதனால இப்போ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம்.
இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து தினமும் கொடுத்தாதே நான் வச்சுக்குவேன். அதனால இப்ப சொல்லி பாப்போம், கேக்குறேன் நினைச்சு. ஐயோ இங்கப்பா, இவா இவா வா வா, சிட் சிட், குட் பாய். பரவாயில்லையே, சிட் பண்ணிட்டேன். ஜம்ப் 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 ஜம்ப், குட் பாய். பாத்தீங்களா, பசியில நல்லா பேசி கேக்குறியான். மற்ற நேரம்லாம் கேட்க மாட்டேன். வேற வேற சிட். பசிடா பசி. ம், இது நேத்தன பசி சொல்லி கொடுத்தேன். டவுனு டவுன் டவுன் டவுன், சிட் சிட், டவுன் 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 டவுன், குட் பாய். இது டவுன் நேத்தன சொல்லி கொடுத்த, அதனால தான் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நீயோ, உனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். சரி, அது என்ன ரெடி ஆயிருக்கும் வா. லியோ கம் கம் கம், லியோ வா 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 வா. என்னப்பா வந்துருச்சா? ஆமாடா, இப்ப நம்ம வச்சு குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு, வந்துருச்சு. தண்ணியை நம்ம வச்ச தண்ணியை வத்தி வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா, வந்துருச்சு இல்ல இந்த அளவுக்கு, இந்த தண்ணி வத்திருச்சு. இந்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த சோற போட்டுருவோம் கொஞ்சம். எவ்வளவு பாக்கணும்? ஒரு 2 கரண்டி போடலாம். 2 கரண்டி கொஞ்சம் ஓவர் தான் அதுக்கு. இருந்தாலும் பத்தாம போயிட கூடாது, இருந்தா கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரியா? நானே ஒரு கரண்டி தானே சாப்பிடுவேன். இந்த டாக் நல்லா சாப்பிடக்கூடிய டாக்டரா? இந்த இனம் பரவாயில்லையே, நல்லா சாப்பிடும், சாப்பாடு விரும்பி சாப்பிடும். அப்படியே இந்த சாப்பாடை போட்டு நல்லா கிண்டி விட்டு இன்னும் 2 நிமிஷம் தண்ணி வத்தனோடனே நம்ம அப்படியே கிளறி கொடுத்துடலாம். சரி, சூப்பரா விரும்பி சாப்பிடும் டாக். முதல் எப்படி சாப்பிடாம எது வச்சாலும் சாப்பிடல. ஆமா, தயிர் சோறுலாம் பார்த்தா தெரிச்சோடி இருக்கும். ஆமா, இப்ப நல்லா சாப்பிடும். சொன்ன மாதிரி நீயே இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஆமாப்பா, நம்மளும் சாப்பிடும். லியோ லியோ, ரெடி ஆயிட்டு இருக்கு. லியோ சாப்பிடுவா? சாப்பிடுறா? சூடா இருக்கு. லியோ ஹேய், என்னைய விட அதிகமா சாப்பிடுற. இந்த வர தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, இந்த கண்டிஷன்ல நம்ம இறக்கிடுவோம். இறக்கி அப்படியே போட்டுடலாமாப்பா? ஆமா, இப்ப நம்ம இறக்கிடுவோம். இந்த நான் கொஞ்சம் பாத்தியா, இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும். சரி போதும் நினைக்கிறேன், இறக்கிடுவோம். சரி ரைட்டா, அடுப்ப மத்தி வச்சு. இப்ப நம்ம இதை கடையில், இந்த பருப்பு கடையில மத்து இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. ஏன்பா? அதான் கடையணும்பா. லியோ கத்த போறேன். லியோ கத்துறேன், கண்டிப்பா கத்துறேன். பசி, டைம் ஓவர் ஆயிடுச்சு. இங்க எப்படி கடையறேன்னு பாருங்க. இந்த பருப்பு மத்து நம்ம வந்தா அந்த சிக்கன் துண்டுகள் இருக்குல்ல, அது அந்த ரைஸ் எல்லாத்தையும் இப்படி மசிச்சு வரணும். எதுக்கு அப்படி பண்றோம்? அந்த சிக்கன் ஃப்ளேவர் கூட அந்த ரைஸ்க்குள்ள இறங்கி அவன் ஒன்னோட மிச்சம் பண்ணாம சாப்பிடும். இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா, அந்த சிக்கனை மட்டும் தனியா சாப்பிட்டு ரைஸ் விட்டுரும், அந்த வெஜிடபிள் இதெல்லாம் விட்டுரும். அதனால மசிச்சு விட்டுரும் நம்ம. அந்த சிக்கன் கரைஞ்சு சாப்பாடு இதோட சேர்ந்து இருக்க மாதிரி, ரைட்டா? இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். நல்லா ஆறிடுச்சு. என்ன இப்போ போட்டுடலாம்? இப்போ போட்டுருவோம் கரண்டி, இது தட்டில் போட்டு டாக் வச்சுருவோம். இங்கிட்டு வாடா. லியோ, இது வந்து லியோவை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் சோறு.
எப்படி சாப்பிடுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுச்சுன்னா கொஞ்சம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரிப்பா. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்புறமா இதை நீ அன்னைக்கு நம்ம சாப்பாடு வச்சுட்டு ஸ்டே சொன்னா செய்யும் சொன்ன ஆப்பா, அதையும் இப்போ பார்த்துருவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கு. சிட் 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 வேண்டியம்ப்பா. லியோ ஸ்டே, அதோட முகம் பவனை காட்டேன். இந்தா ஸ்டே, அப்படியே காட்டிட்டு ஸ்டே. பரவாயில்லையே, பொறுமையாக உட்காந்துருக்கேன். ஸ்டே, அது என் கையை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் நான் வந்து அதாவது ஈட்டுன்னு சொல்லுவேன்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம், கொஞ்ச நேரம் போதுமா? ஆ போதும்ப்பா, போதும். அவ்வளோ வெயிட் பண்ணு, குட்டி நெய் தான். ஆ மாட்டேன். ஆ ஈட்டு சொல்லுவோமா? ஆ சொல்லு. கையை பார்த்துட்டே இருக்கு. ஈட். பரவாயில்லையே. இங்கே இல்லையோ? ஆ இப்போ கவனிக்காது. சாப்பாடு போட்டு இப்படி தடவி கொடுத்துடணும். ஏன்னு கேட்டால் நம்ம எட்டால போயிட்டோம்னா அது இந்த உருன்னு குலைக்கும் பாரு, ஒரு மாதிரி கடிக்க வரும் பாரு. நம்ம வளர்க்குற நாயா இருந்தாலும் கடிக்க வரும். இப்படி தடவி கொடுத்து பழகிட்டோம்னா அது அந்த குலைக்கிறத நிப்பாட்டிக்கிறோம், அந்த உருமருந்து. அப்போ பாசமாயிடும். ரைட், சாப்பிடணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆ சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம லியோவுக்கு என்னென்ன போட்டு சமைச்சிருக்கோம்? இப்போ ஆமாம், ஃபஸ்ட்டு முட்டைக்கோசு, கொஞ்சம் சிக்கனு, அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு மிளகா பொடி எதுவும் போடல, மஞ்சள் பொடியும் ஜீரகமும் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லியோவுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் டாக்குக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, அது என்ன மாதிரிலாம் விரும்பி சாப்பிடும் அப்படின்றத சொல்லுங்கள், நம்மளும் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏடா தம்பி? ஆ சரி, உண்மை தானே? சரி ஓகே. அடுத்து லியோவுக்கு வேறு மாதிரி இவங்க எதுவும் ஐடியா சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம முதல் நம்ம பண்ண பாரு, நீரில் வச்சு பண்ணுவோம்ல, அதையும் ஒரு நாளைக்கு அது எப்படின்றத செஞ்சு போடுவோம். சரியா? ஓகே, பாய். பாய் லியோ. மும்முரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லியோ. பாய் சொல்லிடு. பாய்.